வந்துச்சு, அவரோட குறைகளையும் கேட்டிருக்கீங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாருங்க, ரொம்ப தன்மானம் உள்ளவங்க விவசாயிங்க. ஒரு அம்மா வந்து எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கு, அது வந்து ஒரு சதுரடிக்கு 150 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது, அந்த வட்டி 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 கட்டிட்டே இருந்தேன். இப்போ 4 லட்சம் 6 லட்சம்ன்றாங்க, இது நகையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நான் எப்படி வட்டி கட்டுவேன்? நான் இதை எப்படி திருப்பி கட்டுவேன்? என் நிலத்தை விற்றும் விற்கவும் முடியல. அங்கே மழை இல்லை, வளையலை, நான் என்ன பண்ணணும்? அதாவது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு லோனை வேவ் ஆஃப் பண்ணுறது இல்லை. அதாவது ஒவ்வொரு அரசாங்கமோ ஒரு ஆட்சியோ ஒரு அது பொறுப்புள்ளவங்களோ ஒரு ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஒரு விஷன் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற விஷன் என்ன அவங்களுக்கு? இப்போ மேஜர் பிரச்சனை என்ன? மழை இல்லை. மழை இல்லாத போது பூமியில் வளர முடியல. ஆனாலும் அவங்க ஏதாவது போர்வெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்தால் கொஞ்சம் தான் வளர முடியும், வளைய முடியுது. அந்த கொஞ்சத்தை விற்கும்போது அதுக்கான விலை இல்லை. என்ன பண்ணுவாங்க விவசாயி? இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் தானே. இப்போ விவசாயியோட பிள்ளையே இன்னைக்கு விவசாயத்துக்கு வர மாட்டாங்க. அந்த வந்து லோனை வேவ் பண்றது மட்டும் அதுக்கு தீர்வா இருக்காது நீங்க சொல்றீங்க இல்லையா? பட் அவருடைய முக்கியமான கோரிக்கை இந்த பேங்க் லோன்ஸ் வந்து வேவ் பண்ணணும் அப்படின்றது அவருடைய முக்கியமான. இல்ல, நான் சொல்றேன், முக்கியமான கோரிக்கை அதை வேவ் பண்ணும். பட் அடுத்த வருஷம் மரம் மழை எல்லாம் மறுபடியும் வந்து நிப்போமா? ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது என்பது மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிற வரக்கூடாத ஒரு வழியில தானே ஒரு விஷன் இருக்க வேண்டியது இருக்கு. இந்த லோன் நீங்க வேவ் ஆஃப் பண்ணும், அது இல்லாம வேற என்ன திட்டங்கள் பண்ணணும்? ஏன்னா ரொம்ப படிச்சவங்க கிடையாது இல்லையா? நம்ம உட்கார்ந்து பேசி உரையாடி நம்ம வந்து படித்தவங்களோ தெரிஞ்சவங்களோ விஷயம் தெரிஞ்சவங்களோ இந்த லோன் வேவ் ஆஃப் ஆகிறத அதோட சேர்த்து இன்னும் பல விஷயங்கள் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, அரசு வந்து இது வரைக்கும் விவசாயிகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்தலை, குறிப்பாக அதை செழுமைப்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தலைன்றது உங்க குற்றச்சாட்டா இருக்கா? உண்மைதானே, பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணாலும் ஒரு சின்ன கண்ணு துடைக்கிற வேலை தானே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துல வந்து 50 லட்சம் கோடிக்கான ஒரு கார்பரேட் டாக்ஸ் வே ஆஃப் பண்றதுக்கு உங்களால முடியுது. பட் அவங்களுக்காக வந்து அவங்க வந்து 40,000 கோடி கேட்டாங்கன்னா அதுல வந்து ஒரு 1,000 கோடி அப்படியா கொடுப்பீங்க? இசன்ட் இட் த மோஸ்ட் பிரைமரி திங்? விவசாய பூமி இப்ப எல்லா பூமியும் எப்படி வறட்சி போச்சு, தண்ணி இல்லை, இவங்க விவசாயிகளை போனா திங்கிறதுக்கு எங்க போவோம்? லோன் கொடுக்குறீங்கன்றீங்க, அதுக்கு பூமிக்கு நிலம் இருக்கணும். 60% விவசாயிகளுக்கு வந்து நிலம் இல்லை, அவங்க குத்திக்கு தான் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு லோன் கிடைக்காது. அவங்க இப்போ லோன் ஷார்க்ஸ் கிட்ட தான் போகணும் இல்லையா? நானும் ஒரு விவசாயி, நானும் பார்க்குறேன், என்கிட்டயும் பூமி இருக்கு. ஸோ இத்தனை திட்டங்கள் கொடுத்து இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ நீங்கள் கொடுக்குற திட்டத்தில் வந்து ஒரு சொல்யூஷனோ அது ஒரு விஷனோ இல்லைன்னு தானே அர்த்தம். சும்மா ஆறுதல் சொல்றதோ கொடுக்குறது இல்லை இல்லை. அப்போ நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இத்தனை தற்கொலைகள் ஏன் ஆகுது? ஏன் ஒரு உடனத்தை பார்த்து என்ன பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நீ ஒரு தனியாக நிற்க முடியுது? நம்முடைய சக விவசாயி தானே. ஒரு நடிகராக இவர்களை வந்து சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதை தாண்டி நடிகர் சங்கமும் நீங்களும் இந்த விஷயத்தை அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ண போறீங்க, இதை எப்படி நீங்க அடுத்தகட்டமா எடுத்து போக போறீங்க? நான் இங்க நடிகனாக வரல. நீங்க என்ன வந்து நடிகனா பார்க்கலாம். நான் வந்து ஒரு குடிமகனாக வர்றேன். என்னை சார்ந்தா என் நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விவசாயியோட பிரச்சனைக்காக தான் வர்றேன். இது என்னால் என்னென்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்தை வந்து மேலிடத்து வரைக்கும் நம்ம நடிகர்களோ பிரபலமானவர்களோ எடுத்துகிட்டு சென்று பண்ணோம், சென்று எடுப்போம். இந்த தீர்வு காண்ற வரைக்கும் அங்கே வந்து உட்கார்ந்து நம்மளுடைய ஆலோசனைகள் என்ன இருக்கோ அதை சொல்வோம், அதை அமல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம். அதாவது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது விவசாயங்க தனியாக அம்போன்னு இல்லை, கூட 10 பேர் இருக்கோங்கிறத முதல்ல உணர்வு வைக்கணும் இல்லையா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் தொடர்பாக பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கீங்க அப்படி தானே? இப்போ தான் பண்ணியிருக்கோம், உட்காருவோம், பேசுவோம்.